ஹாய் ஒன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாரின் ஜாப் ஸ்கேம்ஸ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜாப் ஸ்கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஜாப்ஸ் ப்ராப்ளம்ல போயிட்டுருக்காங்க ஸோ கன்சல்டன்சி அப்ரோச் பண்றாங்க நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு மேஜரான விஷயத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இது மட்டும் இல்லை நிறைய லீகலான வெப்சைட்ஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் வந்து கொடுக்குறாங்க பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எக்ஸாக்டா அவங்களோட வெப்சைட் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ நோக்கரிஸ் எடுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கரி டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இருந்து தான் வரும் பட் அதுல சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து மாத்தி போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதே மாதிரி லோகஸ் ரெடி பண்ணி அவங்க உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஜாப் ஆஃபர்ஸ் நம்ம நம்பி என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்ளை பண்றோம் தென் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க பட் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்டாக அவங்களோட ப்ராசஸிங் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க அவங்க வெ வெப்சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா கேரியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மூலமாக தான் நாங்கள் ட்ரை பண்ணுறாங்க இப்போ நான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக த்ரூ கம்பெனிஸ்க்கு மூலமாக தான் நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம் அப்போ அந்த கம்பெனி மூலமாக அப்ரோச் பண்ணுறப்ப அந்த கம்பெனி த்ரூவாக தான் நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ராக்ஸஸ் ப்ராசஸ் இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எந்த கம்பெனிஸும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிஸ் அதாவது கன்சல்டன்சிஸ் வேற ஒரு கன்சல்டன்ஸி வச்சு வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே லீகலாக வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு ஷெடியூல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நண்பருக்கு நடந்த சில விஷயங்கள் பற்றின ஒரு ஷேரிங் உங்கள்கிட்ட பண்ண விரும்பினாரு ஸோ அவரை பற்றின ஒரு ஆடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இவர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவர் வந்து ஒமனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கார் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாரு ஸோ அவருக்கு நடந்த சின்ன சின்ன ஸ்கேம்ஸை பத்தின விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லாமல் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட் கேம் அப்படின்னு தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் கூகுள் பிளே ஸ்டோரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்களும் அதை பாருங்கள் அவர் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் கேளுங்கள் தென் இது மட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டினியூ வாட்சிங் ஃபுல்லாக பாருங்கள் ஆச்சி சுமன் வந்துட்டு லாஸ்ட்டாக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார் இந்த பணம் எப்படி வந்துட்டு ஏமாத்துறாங்க ஏமாத்தி எப்படி பணம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஸோ அது எனக்கும் ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ அதை வந்து கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் நான் வந்து இப்போ ஓமனில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் இருக்கும்போது ஃபாரின் வரணும் அப்படின்னு நான் ஜாப் தேடிட்டு இருந்தேன் அப்போ ஜாப் தேடும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறையா கம்பெனிஸ்க்கு வந்துட்டு மெயில் மூலமாகவும் இல்லை ஆன்லைன்லேயும் வந்து நான் ரெசியூம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன் அப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது அந்த காலில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிருக்கு நீங்கள் வந்துட்டு எங்கள் இந்தியன்லேருந்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க எது மாதிரி ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா வந்து வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் கூட அனுப்பிச்சிருந்தாங்க பட் அவங்க நான் இன்டர்வியூலாம் எதுவுமே அட்டன் பண்ணல நான் அப்போ நான் கேட்டேன் எப்போ இருக்கும் இன்டர்வியூ எப்படி எப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து உங்களுடைய ரெஸ்யூம் மூலமாக நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறோம் இன்டர்வியூலாம் எது இல்லை அப்படின்னாங்க ஸோ அப்பவே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுட் கிரியேட் ஆயிடுச்சு எப்போவுமே இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸோ இல்லை ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ கூட இல்லாமல் யாரும் கண்டிப்பாக ஜாபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நான் ஓகே அப்படின்ட்டு வச்சுட்டேன் ஒரு அடுத்த நாள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஒரு லேடி டெல்லியிலேருந்து ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணி இப்படி உங்களுக்கு நேற்று கால் வந்திருக்கும் இந்த கம்பெனி கம்பெனி பேர் சொல்லிவிட்டு இந்த கம்பெனி இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு ஜாப் ரெடி ஆகிருக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட்லாம் வெரிஃபிகேட் பண்ணணும் அதுக்கு வந்து நாற்பத்தையாயிரம் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் எதுக்காக பணம் கட்டணும் நான் இன்டர்யூக்கு இன்டர்வியூவும் நடத்தலை ஜாப்பு கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க அப்படி அப்படி ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னாலும் அந்த கம்பெனிக்காரங்க தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அதுதான் ப்ரொசீஜர் ஸோ ஆல்மோஸ்ட் அப்படி தான் பண்ணுவாங்க பட் அவங்க கேட்டதுக்கு இல்லை உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணணும் அதுக்காக அப்படினாங்க ஸோ நான் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் டூ டேஸ் கழித்து மறுபடியும் ஃபோன் வந்துச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வேகமாக கட்டங்க இல்லைனா வேறு ஒருத்தருக்கு ஜாப் கொடுத்துருவோம் நீங்கள் இந்த டைம்க்குள்ளே கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட நேம் எல்லாம் வெப்சைட்டில் போ நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பெனியோட நேம் அப்படி கிடையாது அது ஒரு பொய்யான கம்பெனி பட் அவங்க எப்படி ஆஸ்திரேலியா நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியல ஆல்மோஸ்ட் இப்போ அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம வெப்சைட் மூலமாக நம்ம இப்போ நவ்குரி டைம்ஸ் நோ அது மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம் அவங்க பேர் மாதிரியே இருக்கும் இப்போ நவ்குரி டாட் காம் அப்படிங்கிற மா பேர்லேயே வந்துட்டு ஒரு இமெயில் வருது பட் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறி இருக்கு நம்ம இப்போ டாட் காம் அப்படின்னா இவங்க வந்து டாட் கோ டாட் ஐஎன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வேற வேறவங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய ரெசியூம் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்குறாங்க நான் உங்கள் அங்கே ரெசியூம் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இன்ட்ரியூஸ் நிறையா வரப்போகுது நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் பே பண்ணி லாகின் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் பே பண்ணுறதுக்கு போயிட்டேன் பட் பே பண்ண முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு நான் வந்துட்டு டேரெக்டாக என்ன பண்ணேன்னா நௌக்குரியோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்போ அவங்க கொடுத்துருந்த எனக்கு எனக்கு வந்த இமெயில் அட்ரஸ் சொல்லி நான் கேட்கும்போது அது வந்து என்னுடைய அஃபீஷியல் இமெயில் அட்ரஸ் கிடையாது அப்படின்னு நௌக்குரி வந்து கிளாரிஃபை கொடுத்தாங்க இன்னும் சொல்லணும் இது இதில் ரெண்டாவது மூணாவது இன்னொன்று இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு கன்சல்டென்சி சப் கன்சல்டன்சின்னு வச்சுக்கோங்க அந்த கன்சல்டன்சி வந்துட்டு ஆஃபர் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க மேபி ஏதாவது ஒரு கம்பெனி ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்க் எடுத்துகிட்டு அவங்க நம்மளுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்புகிறாங்க பட் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து பாஸ்போர்ட் கேட்குறாங்க ஸோ பாஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நாங்கள் ஐயாயிரூவா நீங்கள் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் இது மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வேணும் இப்போ நிறைய பேர் ஜாப் இருப்போம் அதுவும் ஃபாரின் வரணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அப்படி ஜாப் தேடும்போது இது மாதிரியான இடத்துலலாம் போய் மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தான் போகும் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் நீங்கள் ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஸோ எப்படியெல்லாம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும் மேபி இப்போ இந்த கொரோனா டைம் பீரியடில் ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இன்டர்வியூ நடத்துவாங்க ஸோ அப்படி இன்டர்வியூ நடத்துகிறாங்க இன்டர்வியூ நடத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் கூகுளில் வந்துட்டு இப்போ ஒரு ஏபிசி கம்பெனியாக அப்படின்னா நீங்கள் கூகுளில் ஏபிசி அந்த கம்பெனி போட்டுட்டு ரிவ்யூஸ் அப்படின்னு போட்டிங்க ஜாப் ரிவ்யூஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது அந்த கம்பெனியை பற்றியான ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க அந்த ரிவ்யூ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள் எக்கார்ந்து கொண்டு இந்த பாஸ்போர்ட் கொடுக்கறது சர்டிஃபிகேட் கொடுக்கறது அமௌண்ட் ஃபஸ்ட்டு பே பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க இது எல்லாமே வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஃப்ராடு தானதான் ஃப்ராடு தான் பண்ணுவாங்க இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோடய ஸ்டூடண்ட் ஒருத்தர் நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஜாப் ஆஃபர்லாம் கொடுத்து அவர் இவர் பணம் பே பண்ணார் ஆல்மோஸ்ட் ஒரு ரூபாய்க்கு பக்கமாக பே பண்ணாங்க பணம் பே பண்ணிவிட்டு க ஃப்ளைட் டிக்கெட் மாதிரிலாம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து மீதி பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேலன்ஸ் பணத்தை ஏர்போர்ட்டில் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டார் பட் அதுக்கப்புறம் அந்த அந்த அவர் கொடுத்த அந்த போர்டிங் ஐ மீன் அந்த ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் போகும்போது அது டிக்கெட்டே இல்லை அப்படிங்கிறது அது தெரிய வந்துச்சு ஸோ அது மாதிரிலாம் நிறையா ஸ்கேம் நடக்குது ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா எப்படி தேடலாம் நீங்கள் டேரெக்டாக கம்பெனிஸுக்கு இன்டர்வியூஸ் ரெசியூம்ஸ் சப்மிட் பண்ணுங்கள் கம்பெனி மூலமாக நீங்கள் டேரெக்டாக போங்க ப்ரோக்கர்ஸு அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் ஜாப் தேட விரும்புகிறீங்களோ அந்த ஃபீல்டில் முன்னாடி யாராவது போயிருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கம்பெனி ஆஃபர் லெட்டரே வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ஆஃபர் லெட்டரில் எந்த கம்பெனி நேம் இருக்கும் கண்டிப்பாக அந்த நேமில் அங்கே வேற யாராவது நம்ம பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்களா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க மோஸ்ட்லி தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்தியன் பீப்புள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒரு ஒரு காண்டாக்ட் வச்சுக்கங்க இந்த கம்பெனி உண்மையாக இப்போ வந்து அங்கே ஜாப் இருக்குமா அங்கே எவ்வளோ எக்ஸ்பேன்ஸ் ஆகும் அங்கே வந்தால் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குமா சாப்பாடு அவைலபிளாக இருக்குமா இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால்லையோ இல்லை ஒரு மெயில் அட்ரெஸ்லையோ உங்களுக்கு ஃபோன் கால் இல்லை அப்படின்னா கூட அந்த கம்பெனியோட சைட்டில் போனீங்க அப்படின்னா ஏதாவது மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி சோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா பீரியட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக ஒக் இன் இன்டர்வியூ அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆகி போச்சு பட் வித்வுட் இன்டர்வியூ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்க ரெசியூமா வச்சு அவங்க வந்து உங்களை வந்து பே பண்ணுங்க உங்களுக்கு ஜாப் கிடைச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து தயவுசெய்து நம்ப வேண்டாம் நிறைய பேர் அந்த மாதிரி நம்பி ஏமாந்துக்காங்க பேசிக்காக அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட லேசினஸ் தான் முக்கியமான காரணமா இருக்குது சரி அவங்க வேலை தராட்டாலும் நம்ம பணம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்குள்ள என்ட்ராயிடும் பட் பணம் போனதுக்கு அப்புறமேட்டு தான் ஐயோ நம்ம ஏமாந்துட்ட மாதிரி நம்ம சரியாக விசாரிக்கலையோ அப்படின்ற மாதிரி அப்பர்மா ஃபீல் பண்றது வந்து நோ யூஸ் ஸோ அதனால நம்ம ரொம்ப கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிஃபோரே மோஸ்ட்லி கம்பெனிஸ்க்குள்ள அப்ரோச் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அப்ரோச் பண்ணுறப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க வந்து கரெக்டான வெப்சைட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிருக்கீங்களான் பார்க்கணும் தென் உங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும் பேசிக்காக வந்து எம்பசி மூலமாக நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் இருக்குது இது எந்த ப்ராசஸுமே பண்ணாமல் உங்களுக்கு டேரக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணி உங்களுக்கு ஜாப் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை நம்பாதீங்க பி அவேர் ஆஃப் இட் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை